ಸಮಸ್ಯ ಪರಾಧ ಚಕ್ರವರ್ತಿ ಕರುಣೇ ಚ ಗುಣೇಶು ಸಾರ್ವಭೌಮಿ ವಿದುಷೀ ಸ್ಥಿತಿ ಮೀದೃಶೀಂ ಸ್ವಯಂ ಮಾ ವೃಷಶೈಲೇಶ್ವರ ಪಾದ ಸತ್ಕುರು ತ್ವಂ. ஓம் நமோ வெங்கடேசாய. திருச்சானூர் பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாள் இரவு மிகவும் புனிதமான கருட சேவை. கருடன் சுவாமிக்கு வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குபவர். பக்ஷிராஜன், வைனதேயன், பெரிய திருவடி என முதலிடம் பெற்ற கருடாழ்வார் திருமலையில் ஒரு மலையாய் கருடாத்ரி என விளங்குகிறார். கருடாழ்வார் பெரிய திருவடி அவனியில் வினத்தை கஷ்யபர் மகனாய் ஆடி சுவாதியில் உதித்தவரே, அமிர்த கலசந்தனை பெற்று அன்று அன்னையை காத்த உத்தமரே, வேதங்கள் மூன்றும் சிறகாய் விளங்கிட வெற்றி கொடியாய் வாகனமாய் உயர்ந்தவரே, தாயாரை ஏந்திடும் பட்சிராஜனே, நலமருளும் பெரிய திருவடியே. ஸ்ரீகிருஷ்ணரே பறவைகளில் நான் கருடன் என்று சொல்லியிருக்கிறார். வைனதேயஸ்ய பக்ஷீணாம் திருமகளுக்கு என்ன நடந்தது? பிருகுமுனிவரின் நடத்தையால் கோபம் கொண்ட மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை பிரிந்தாள். கோலாபுரத்தில் தவம் செய்து வந்ததை நமக்கு தெரியும். அவளது கோபம் இன்னமும் தீரவில்லை. அவள் தனது கணவர் மகாவிஷ்ணு தன்னை வந்து சமாதானம் செய்து அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினாள். இந்த நிலையில் நாரத மகரிஷி மகாலட்சுமியை தேடி கொல்லாபுரம் வந்தார். அவர் ಚಯಲ್ಲಾರೇ ಆಳ್ವಾರೇ ಸುರವರ್ಮ ಏರ್ವಾರ ಮೊಯ್ಯ ಅವರ್ಗ ರೈತ ಜಗತ್ತಾಂಬಾ
ஸ்ரீ பத்மாவத்யே நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹே தன்னோ கருட பிரச்சோதயாத் என்பது அந்த கருட வாகனத்திலே திருச்சானூர் பத்மாவதி தாயாரை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் அந்த தாயாரை கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுக்கு எங்கே சென்றாலும் வாகனமாக மாறி பக்ஷிராஜன், வைணதேயன், புள்ளரையன் என்ற பெயர்களெல்லாம் கொண்டு எம்பெருமான் எங்கு சென்றாலும் அவரை சுமந்து கொண்டு சென்று அந்த இடத்திலே விட்டுவிடுபவர் அந்த கருட பகவான். அப்படிப்பட்ட கருட பகவான் இதோ தாயாருடைய கைங்கரியத்திலேயும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆறாவது நாளாக இன்று அந்த பகவான் கருட பகவான் தாயாரை தாங்கி இதோ திருச்சானூரிலே கொலுவீற்றிருக்கும் பத்மாவதி தாயாரை தாங்கி கொண்டு கருட வாகன சேவையை சாதித்து கொண்டிருக்கிறார். கார்த்திகை மாத பிரம்மோற்சவம், இப்பொழுது அந்த தாயாரை நாம் கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமானுக்கு மிகவும் முக்கியமான வாகனம், இப்பொழுது தாயாருடைய சேவையிலே கூட வாகனமாக மாறி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை, அதாவது அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி தாயார் இங்கே பத்மாவதியாக கொலுவீற்றிருக்கிறாள். அந்த பத்மாவதி தாயாரை தாங்கி கொண்டு இதோ கருட வாகனத்திலே நாம் சேவை சாதித்து கொண்டிருக்கும் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். மாயவனே மன தூயவனே, மான் நோக்கே சர்ப்பமாலையனே, காவலனே சதுர்வேதியனே, கோமகனே கொடிமரமே, நாரணனே அவன் வாகனனே, நாபிழந்த நாகரை காப்பவனே, கூர்மதியே ஒளிவிழியே, வேர்குலமே பகை அழிப்பவனே, மல்லிகையே மறுக்கொழுந்தே, செம்பட்டு விரும்பி அணிபவனே, நெல் வருமே நற்சொல் வருமே, மனதிடம் வருமே அமுதகுடம் வருமே என்று தேனிசையே குரல் கோகிலமே, கனி சுவையே கார்முகிலே, கருணை கருடனை வணங்கிடவே இல்லத்தில் நாம் சேர்ந்திடும் என்று அப்படி அந்த கருட பகவானை அவனுடைய பாடலை பாடிக்கொண்டு இதோ திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தாங்கிக் கொண்டு கருட வாகனத்திலே நாம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். அனந்தாழ்வானின் கைங்கரிய பிராவண்யம், ஆச்சாரிய பக்தி, திருவேங்கடவனிடமுள்ள அதிசய ஈடுபாடு இருந்தது. பட்டர் அழகிய மணவாளனிடம் கொண்ட பிராவண்யமும் அனந்தாழ்வான் வேங்கடவனின் கொண்ட பிராவண்யமும் பிரசித்தம். திருமலையிலே வர்த்திப்பானோடு வைஷ்ணவன் பட்டர் கோஷ்டியிலே வந்து தும்மி திருவேங்கடம் என்ன, அவர் ஆர் கருவிலே திருவில்லாதவர் என்று அருளி செய்தார். இதை கேட்டு அனந்தாழ்வான், அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடவனின் அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி இங்கே பத்மாவதி தாயாராக திருச்சானூரிலே கொலுவீற்றிருந்து இதோ அந்த சகசிர காசு மாலைகளையும் அணிந்து கொண்டு வண்ண வண்ண புஷ்பங்களால் அலங்காரம் செய்து கொண்டு அந்த கருட பகவானிடம் தன்னை அந்த இரு கால்களையும் மடக்கி கொண்டு அமர்ந்து கொண்டு அமர்ந்த கோலத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். அந்த தாயாருடைய பொற்பாதங்களை தன்னுடைய கரங்களிலே வைத்து கொண்டு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் அந்த கருட பகவான். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தும்மல் கொட்டாவி என்று செய்யும் பொழுது பகவான் நாமங்களையோ நாராயணா, கோவிந்தா, திருவரங்கா, திருவேங்கடவா, பேரருளாளா என்று இவ்வாறு சொல்வது வழக்கம். அப்படியே அந்த ஸ்ரீவேங்கடவன், அதாவது வைஷ்ணவன் தும்மி திருவேங்கடம் என்ன, பட்டர் திருமாலை பாசுர ஸ்ரீ சூக்தியாக கருவிலே திருவில்லாதவர் ஆர் என்று கேட்கிறாராம். அப்படி அந்த திருவேங்கடமுடையானுடைய அனபாயினி என்று கூறப்படும் இதோ அந்த பத்மாவதி தாயார் பத்மாட்சி, பத்ம சரோவரத்திலே ஆவிர்பவித்தவள். அவளை இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு கார்த்திகை மாதம் ஆறாவது நாள் இன்று காலையிலே சர்வபூபால வாகனம், ஸ்நபன திருமஞ்சனம், மாலை தங்கத்தேர் என்னும் சர்வபூபால வாகனத்திலே சேவித்தோம். இப்பொழுது அந்த தாயாரை எம்பெருமானுக்கு மிகவும் உன்னதமாக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் அந்த கருட பகவானுடைய வாகனத்திலே தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். பெருமானே பெரிய திருவடியே என்று, பெரும் சிறகே அணிகலனே என்று கூறுகிறார்கள். Bye.
அந்த கருட பகவான் ஆனவர் உருவத்தின் தலையாக வேதத்திலுள்ள திரிவிருத் மந்திரமும் கண்களாக காயத்ரி மந்திரமும் உடலாக வாமதேவியமும் என்னும் வேத பகுதியும் இரு இறக்கைகளாக பிருகத் ரததந்திரம் ஆகிய வேத பகுதிகளும் கால்களாக வேதத்தின் சந்தந்தங்களும் நகங்களாக தீக்ஷண்யம் என்னும் வேத பகுதியும் வாலாக யஜ்ஞாப யஜ்ஞம் என்றும் வேத பகுதியும் ஆத்மாவாக ஸ்தோமம் என்ற வேத பகுதியும் வடிவெடுக்க அவ்வாறு உருவான வடிவமே வேதஸ்வரூபியான கருடனின் வடிவம். அந்த வேதஸ்வரூபியான கருடனின் வடிவத்திலே, அதாவது அந்த வாகனத்தை வாகனமாக மாற்றிக்கொண்டு தாயார் இங்கே திருச்சானூர் பிரம்மோற்சவத்திலே கருட வாகனத்திலே கொலுவீற்றிருக்கிறாள். கருட சேவை உற்சவத்தின் பொழுது அந்த எம்பெருமானை எப்பொழுதும் தனது தோளிலே தாங்கிக் கொண்டிருக்கும் பகவான் அந்த கருட பகவான் இப்பொழுது வேதஸ்வரூபியான அந்த தாயாரே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய அன்னபாயினி என்று கூறப்படும் பத்மாவதி தாயாரை தன்னுடைய இரு கரங்களிலே தாங்கிக் கொண்டு இப்பொழுது கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். நீ வேதங்களின் துணை கொண்டு இறைவனை தேடிக்கொண்டிருந்தாயே, இதோ அந்த இறைவனையே நான் உன்னிடம் அழைத்து வந்துவிட்டேன் பார் என்று சொல்லி பரமனின் பாதங்களை பாமரர்க்கும் எளிதில் காட்டி தந்து விடுகிறார் அந்த கருட பகவான். அப்படி அந்த ஜெகஜனனி லோகமாதா என்று அழைக்கப்படும் பத்மாவதி தாயாருடைய திருவடிகளை கூட தன்னுடைய கரங்களிலே வைத்து கொண்டு தாங்கிக் கொண்டு இப்பொழுது கருட வாகனத்திலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். காசியப்ப மகரிஷிக்கும் வினதைக்கும் மகனாக ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி நன்னாளிலே சுவாதி நட்சத்திரத்திலே தோன்றினார் கருட பகவான். பருத்த உடல், பொன்மயமான சிறகுகள், வெண்மையான கழுத்து பகுதி, உருண்டையான கண்கள், நீண்ட மூக்கு, கூரிய நகங்களுடன் கூடியவராய் கருட பகவான் திகழ்கிறார். கரு என்றால் சிறகு என்று பொருள். டா என்றால் பரப்பவர் என்று பொருள். சிறகுகளை கொண்டு பரப்பதால் தான் கருடன் என்று அழைக்கப்படுகிறான். வடமொழியிலே க்ரூ என்று என்பது வேத ஒலிகளை குறிக்கும். வேத ஒலிகளின் வடிவமாக திகழ்வதால் தான் அவனை கருடன் என்றும் பெயர் பெற்று இதோ இப்பொழுது தாயாருடைய சேவையிலே தன்னை அங்கிதப்படுத்தி கொண்டு அந்த தாயாருடைய திருவடிகளை தன்னுடைய கரங்களிலே தாங்கிக் கொண்டு பகவான் கருட பகவான் எழுந்தருள் இருக்கிறார் பத்மாவதி தாயாருடைய கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்திலே. கருடனின் தாயான வினதையானவள் தன்னுடைய சகோதரியான கத்ருவிடம் ஒரு பந்தயத்திலே தோற்கிறாள். அதன் விளைவாக கத்ருவிற்கும் அவளது பிள்ளைகளான நாகங்களுக்கும் அடிமையாகி சிறைப்பட்டிருந்தாளாம் வினத்தை. அவளை விடுவிக்க அமுதத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவலோகத்திற்கு சென்று நிபந்தனை விதித்தாள் கத்ரு. தேவலோகத்திற்கு சென்று அமுதத்தை கொண்டு வந்து தன்னுடைய தாயான வினத்தையை சிறையிலிருந்து மீட்டவர்தான் இந்த கருட பகவான். தனது தாயை கத்ருவும் அவள் ஈன்றெடுத்த பாம்புகளும் சிறை வைத்தபடியால் பாம்புகளை பழிவாங்க நினைத்த கருடன் பாம்புகளை வீழ்த்தி அவற்றையே தனது திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்தாராம். கருடன் தனது உடலிலே எட்டு பாம்புகளை எட்டு இடங்களிலே அணிந்துள்ளார். தலையிலே சங்கபாலன், வலக்காதிலே பத்மன், இடக்காதிலே மகாபத்மன், கழுத்திலே மாலையாக கார்கோடகன், பூநூலாக வாசுகி, அரைநான் கயிறாக தக்ஷகன், வலக்கையிலே குளிகன், இடக்கையிலே சேஷன் என்று. இதனால்தான் கருடன் அஷ்டநாக கருடன் என்று அழைக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கருட வாகனத்திலே திருச்சானூர் பத்மாவதி தாயார் இதோ நமக்கு எழுந்தருளியிருக்கிறாள். கருட வாகன சேவையிலே நாமும் பார்த்து அந்த தாயாரை சேவிக்கலாம். அவளுடைய கருணா கடாட்சத்தை என்றென்றும் பெறலாம். மேலும் திருமால் ஒருமுறை கருடனிடம் நான் உனக்கு வரம் தரட்டுமா என்று கேட்க, கருடனே திருமாலே எனக்கு வரம் வேண்டாம், உமக்கு ஏதேனும் வரம் வேண்டுமென்றால் நான் தருகிறேன் கேளுங்கள் என்றாராம். கருடனின் பிரபாவத்தை கண்ட அந்த எம்பெருமான் நீயே எனக்கு வாகனமாகிவிடு என்று கருடனிடம் வரம் கேட்டார். கருடனும் அதற்கு இசைந்து திருமாலுக்கு வாகனமானார். அப்படி அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் வக்ஷஸ்தலத்திலே நிரந்தரமாக நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் பத்மாவதி தாயார் இதோ இங்கே கார்த்திகை மாத பிரம்மோற்சவத்திலே அந்த கருடனையே வாகனமாக மாற்றிக்கொண்டு தன்னை அவனுள் அங்கே அமர்ந்து கொண்டு கருணா கடாட்சம் தந்து கொண்டிருக்கிறாள். திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் இப்பொழுது கருட வாகனத்திலே பத்மாவதி தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் கூட பெருமாள் சந்நிதிக்கு நேராக கருட பகவான் இருப்பான்.
பத்மாவதியே. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. பத்மாவதி தாயாரே, லக்ஷ்மி என்று கூட நாம் போற்றுகிறோம். இந்த லக்ஷ்மி என்றால் லாபம், பிரயோஜனம், சம்பத்து, அபிவிருத்தி, க்ஷேமம், யோகம் என்ற அர்த்தங்களிலே ரிக்வேதங்களிலே வர்ணிக்கப்பட்டுள்ளாள். இவற்றில் ஒவ்வொரு பதத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை தெரிந்து கொள்ள நம்மால் ஊகிக்க கூட முடியாது. லக்ஷ்மி என்றாலே அடையாள சின்னம், லக்ஷ்மியாக விளங்குகிறாள். ஆகையால்தான் அந்த ஜெகன் மாதாவிற்கு லக்ஷ்மி என்ற பெயர் வந்ததாம். எங்கு, எப்படி, எதற்கு அடையாளமாக இருந்தாள் என்றால், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீமன் நாராயணனின் கருணைக்கு உறுதுணையாக நின்றவள், அனந்தனின் அனந்தமான கருணைக்கு சின்னமாக நின்றவள், சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வக்ஷஸ்தலத்திலே ஸ்ரீவத்சம் என்ற சின்னமாக இருந்து எம்பெருமானின் அனைத்து குணங்களுக்கும் நிலையாக நிரந்தரமாக இருப்பவள். ஆதலால்தான் அந்த ஜெகன் மாதாவை நாம் லக்ஷ்மி என்று அனைவராலும் சேவிக்கப்படுபவள். மாதர் நமாமி கமலே கமலாய தாக்ஷி ஸ்ரீ விஷ்ணு ஹிருத் கமல வாசினி விஸ்வமாதஹா என்று அதற்கே விஷ்ணு பகவானுக்கு உள்ள பெயர்களிலே ஸ்ரீனிவாசா என்ற பெயரும் பிரதானமானது. ஹிருதய கமலத்திலே, அதாவது வக்ஷஸ்தலத்திலே ஸ்ரீ என்ற நிரந்தரமாக ஸ்திரநிவாசம் ஏற்படுத்தி கொண்டு லக்ஷ்மி வசித்து வருகிறாள். அதற்குத்தான் அவன் ஸ்ரீனிவாசன் ஆகிறான். அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மி தேவி என்னும் மகாலட்சுமி பத்மாவதி தாயாரை இதோ கருட வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கருட வாகனத்திலே அந்த கருடனுக்கு எத்தனை பெயர்கள் என்றால், பக்ஷிராஜன், வைனத்தேயன், கருத்மான், சுபர்ணன், தார்க்ஷியன், காசியபி, சுதாகரன், சுகேஸ்வரன், நாகாந்தகன், விஷ்ணுரதன், புள்ளரசன், புள்ளரையன், மங்களாயன், பெரிய திருவடி, கலுழன் என்று பல்வேறு பெயர்களால் இவரை அழைக்கப்படுகிறார்கள். ஆளவந்தார் என்னும் மகான் கூறுகிறார், தாசகா சகா வாகனம் ஆசனம் தஜோ யஸ்தே விதானம் வேஜ நம் ஸ்ரீ தர்த்ரேயமயே என்று. அதாவது இந்த ஸ்லோகத்திற்கு திருமால் கருடனுக்கு தொண்டராகவும் நண்பராகவும் வாகனமாகவும் இருக்கையாகவும் கொடியாகவும் மேல்கட்டாகவும் விசிறியாகவும் இருப்பதாக அவதை எடுத்து காட்டுகிறார். அப்படி கருட மந்திரத்தை ஜபித்து கருடனை நேரில் தரிசித்தவர்கள் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வேதாந்த தேசிகன் என்னும் மகான் அந்த ஒருவர், இரண்டு, மூன்று என்று எண்ணிக்கைகளை வைத்து வடமொழியிலே ஸ்லோகம் அமைத்து கருடனை சேவித்தார்களாம். ஒப்பற்ற ஒருவரான கருடன் திருமாலின் இரண்டாவது வடிவமாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட கருடன் இங்கே தாயாருக்கு வாகனமாக மாறி கருட வாகன சேவையிலே தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த ஸ்லோகத்திலே அந்த பகவானுக்கு எப்பொழுதும் கூட கைங்கரியத்திலே பகவான் எங்கு சென்றாலும் உடனடியாக சென்று வாகனமாக மாறி அவரை அவர் கொண்டு செல்லும் இடத்திற்கு சேர்த்து விடுவாராம். அப்படித்தான் கஜேந்திர மோக்ஷத்திரிலே கூட அந்த தாயார்தான் அனுப்பி வைத்தாளாம் கருட வாகனத்திலே பெருமாளை செல்ல கூறி. அதுபோல் அப்படியெல்லாம் பக்தர்களை காப்பதிலே இருவரும் கூட போட்டி போட்டுக்கொண்டு அந்த பக்தர்களை காப்பவர்கள். அப்படிப்பட்ட பத்மாவதி தாயாருடைய வருடாந்திர கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்திலே இன்று நாம் 6வது நாளாக இப்பொழுது கருட வாகனத்திலே அந்த தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த குடைகள் மிகவும் அழகாக நேர்த்தியாக நெய்யப்பட்டு தாயாருடைய பிரம்ம உற்சவத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வெண் சாமர குடைகளின் கீழே தாயாரின் முக்கியமான வாகனமாக கஜம், அதாவது யானை கூட அந்த தாயாருடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே பங்கு கொண்டு தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறது. கஜவாகனம் என்றால் அந்த தாயாருக்கு மிகவும் விருப்பமாகையால் தான் கஜலட்சுமி என்று அழைக்கப்படுகிறாள். இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த தாயார் ஆனவள் அந்த நீராஜனத்தை ஸ்வீகரித்து கொண்டு கருட வாகனத்திலே ஆசீனமாக அமர்ந்து கொண்டு, உல்லாசமாக அமர்ந்து கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். சர்வ உன்னதமான ஸ்ரீ மகாலட்சுமி அத்தியந்த பிரதானமான 6 லட்சணங்களுடன் இருப்பாளாம். அனைத்து உலகங்களிலும் பிரதேசங்களிலும் சர்வ காலங்களிலும் கூட அந்த தாயார் மற்றவர்களால் ஆசிரயிக்கப்படுகிறாள். ஆசிரியர்களான பக்தர்களின் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் அவள் கேட்டுக்கொண்டிருப்பாளாம்.
பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணனை தினந்தோறும் ஆசிரியித்து கொண்டிருப்பாளாம். பக்தர்களுடைய வேண்டுதலையும் தான் மட்டுமல்லாமல் தனக்கு மிகவும் விருப்பமான பிரியமான ஸ்ரீனிவாசனுக்கு அனைத்தையும் நிதானமாக விவரித்தாளாம். அந்த சுவாமியை அங்கீகரிக்க செய்து அனுகிரகிக்க செய்பவள் அந்த தாயார். அதற்குத்தான் அவளை பத்மாவதி தாயார் என்று நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தாயாரானவள் இதோ கருட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு பக்தர்களை வீட்சித்து கொண்டிருக்கிறாள். இந்த கார்த்திகை மாத பிரம்மோற்சவ நாட்களிலே வாத்சல்யத்துடன் அப்பொழுது ஈன்ற பசுவானது தன்னுடைய கன்றுக்குட்டியை தன் நாக்கினால் நக்கி சுத்தம் செய்வது போல பக்தர்களை ஆசிரியர்களுடைய தோஷங்களை எல்லாம் கூட போக்கடிப்பவள் இந்த தாயார். தன்னுடைய குணங்களினால் தான் பிரகாசிப்பது மட்டுமல்லாமல் அனைத்து உலகங்களையும் பிரகாசிக்க செய்து ஆனந்தம் அடையச் செய்கிறாள். அதற்குத்தான் அனைத்து உலகத்திற்கும் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமி சிச்சக்தியாக லக்ஷ்மி தந்திரம் என்ற கிரந்தத்திலே கூறப்படுகிறாள். அப்படிப்பட்ட தாயாரை இப்பொழுது நாம் இந்த கருட வாகன சேவையிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். திருச்சானூரிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் இந்த கருட பகவானை சேவிக்கும் பொழுது கருடன் அனைத்து வைஷ்ணவ தலங்களிலும் இருப்பவனாம். அதேபோல் ஐந்தெழுத்து உடைய கருட மந்திரத்தின் பெருமையை நன்கு அறிபவர்கள் ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் என்ற ஆறு குணங்களை உடையவர் கருடன். ஏழு ஸ்வரங்களுக்கும் ஆதாரமான சாமவேத ரூபியாக உள்ளவர். எட்டு மகா சித்திகளையும் பெற்றவர். அவரது உடல் நவமாக உள்ளது. நவம் என்பது ஒன்பதையும் குறிக்கும். எப்பொழுதும் புதிதாக இருத்தல் என்று பொருள்படும். கருடனின் திருமேனி எப்பொழுதும் கூட புதிதாகவே இருக்குமாம். அதையே நவம் என்று குறிப்பிடுகிறார்கள். பத்து நூறு அதாவது ஆயிரம் கண்களை உடைய இந்திரனின் ஆயிரக்கணக்கான எதிரிகளை வீழ்த்துகிறார் கருடன். அவர் எண்ணில் அடங்காத அந்த உருவங்களை உடையவர் என்று ஸ்லோகத்திலே கூறுகிறார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு ஸ்ரீமான் பாஷ்யம் எழுதியுள்ளார்.
வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே என்றாளோ, திருவரங்கம் என்றாளோ என்று பட்டருக்கு சொல்லி வரக்காட்ட அவர் கனா கண்டபடி எனக்கொண் என் கொண்டு செவ்வடி குத்துகிறாரோ என்று அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட வேங்கடவனுடைய அனபாயினி என்று கூறப்படும் பத்மாவதி தாயாருடைய கார்த்திகை மாத பிரம்மோத்சவத்திலே நாம் இப்பொழுது கருட வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் கூட அந்த எம்பெருமானை இப்படியாக அரங்கனிடம் கொண்ட பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இதை அறிந்த அனந்தாழ்வான் திருமங்கை மன்னன் அரங்கனை பாடிய பதிகத்திலேயே வேங்கடமே என்றுதான் சொன்னார் என்றும், வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே என்றாளோ திருவரங்கம் என்றாளோ என்று விலட்சணமாக மறுப்பு விடுத்தாராம். ஏய்ந்த பெருங்கீர்த்தியின் இராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோப்பன் செந்தமிழ் வேதன் தரிக்கும் பேராத உள்ளம் பெற என்பது அனந்தாழ்வான் அருளிய திருவாய்மொழி தனியன். அப்படி அந்த அகிலாண்டு கோட்டி பிரம்மாண்ட நாயகன் வக்ஷஸ்தல நாயகியான பத்மாவதி தாயாருடைய பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது நாம் கருட வாகனத்திலே பெருமாளை, அதாவது தாயாரை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே என்றும் நிரந்தரமாக நிற்பவள் இந்த அனபாயினி என்று கூறப்படும் பத்மாவதி தாயார், மகாலட்சுமி தாயார் என்றும் இவ்வாறாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கருடன் தாயாருடைய திருவடிகளை தன்னுடைய கரங்களிலே வைத்து கொண்டு தாங்கிக் கொண்டு இந்த வாகன சேவையை எழுந்தருளியிருக்கிறார். கோவிலிலே மிகவும் நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டு, இதோ ஒரு புறம் சங்கு சக்கரம் மற்றும் அந்த தாயாருடைய பாத கமலம் அதாவது தாமரை மலரையும் கூட நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பத்ம சரோவரத்திலே ஆவிர்வவித்த அந்த பத்மாவதி தாயாருக்கு வருடாந்திர பிரம்மோத்சவம் நாம் தினந்தோறும் காலை மாலை வாகன சேவைகளிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கல்யாண குணசாலி என்று அவளை கூறுகிறோம். தினந்தோறும் கூட அந்த வாகன சேவைகளிலே இந்த 9 நாட்களும் கூட அந்த தாயாரை சேவிக்கும் பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். மேலும் இந்த தாயாரை பாடி புகழ்ந்த சதுஸ்லோகிகள் 4, எம்பெருமானார் விஷயமாக இராமானுஜர் சதுஸ்லோகி என்ற 4 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் அனுசந்திப்பதற்கு பாங்காக அருளியுள்ளார். எம்பெருமானிற் காட்டில் அவன் எழுந்தருளியிருக்கின்ற தேசமே பிராப்தியத்தில் சரமாவதியாகையிலேயே திருத்தலங்களில் விசேஷமாக வைஷ்ணவர்களால் போற்றப்படுகிறாள் அந்த தாயார்.
ஜன்மஜமித்ரமஹாரோஹன்னுத்தாராந்திவம் ருத்ரோகம் மமாசூர்ய ஹரிபாணஞ்சநாசஜ சுகேஷுமே ஹரிபாணம் ரூபணாகாதுரத்மசி அதோ ஹாரித்ரவேஷுமே ஹரிபாணநிதத்மசி உதாகாரஜமாதித்யோ விஸ்வே நசஹாதாதஹ த்விஷந்தம் மஹ்யம் ரந்தஜன்மோ அஹம் த்விஷதே ராதம் ஓம் ஓம் அதிதிஷ்ட்வா தேவி விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வத்காநந்தவகாம் தேவானாம் த்வாபத்ரே தேவேர்விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வத்தா சதுகே திஷணாஸ்வா தேவேர்விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வதபீ ததாமுகே வரோத்ரேஷ்ட்வா தேவேர்விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வச்சாசயந்தோகே க்ராஸ்த்வா தேவேர்விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வச்சாசயந்தோகே ஜனாயஸ்த்வா சின்னபத்ரா தேவேர்விஸ்வதேவ்யாவதே பிருத்திவ்யா ஸ்வதஸ்தே அங்கிரஸ்வத்வா சந்தோகே மித்ரஸ்ய தர்ஷனே த்ருதோ வோ தேவஸ்ய சானசி த்யும்னம் சித்ரஸ்ராவஸ்தமம் தேவஸ்த்வா சவிதோ த்வாபயசு சானஸ்வம் குரிஷோ பாஹுருத சக்த்யா அவ்யாதமானா பிருத்திவ்யாமாசா திஷா ப்ரோணா உத்தாய ப்ருஹதே பவோதோ திஷ்டத்ருவாத்வம் மித்ரயிதாந்தா உகாம்பரே ததாம்யபித்யா ஏஷாமாபேதி வசாவஸ்வாந்தோயந்தாசாங்கிரஸ்வத் ஆதித்யாஸ்வாச்சந்தந்தோஜாகாதேனச்சந்தாசாங்கிரஸ்வத் ஹவிஷாஸ்ய நமஸ்ய நமஹ சுவர்விஜோ ஹி ஜக்னிரே ஈரம் வரிஹி சுஷ்டரீ மானவேனா அயம் யஜ்ஞோ யஜமானஸ்ய பாகஹ அயம் பபூவ புவனஸ்ய கர்பஹ விஸ்வேரேவ இதமஜாகமிஷ்டாஹ இமே நத்யாவ பிருத்திவீ சமீசீ தன்வானே யஜ்ஞம் புருபேஷ சந்தியா ஆஸ்மை ப்ருணீதாம் புவனானி விஸ்வா ப்ரஜாம் புஷ்டிமமிருதன்னவேனா இமே தேனோ அமிர்தயே துஹாதே பயஸ்வத்யுத்தராமே துபுஷ்டி இமை யஜ்ஞம் ஜுஷமானே நவேனா சமீஜீ த்யாவா பிருத்திவீ கிருதாஜீ யவிஷ்டோ அவ்யவாஹனஹ சித்ரபானர்க்ருதாசுதிஹி நவஜாதோ விரோஜசே அக்னே தத்தே மஹித்வனம் த்வமக்னே தேவதாப்யஹ பாகே தேவனமீயசே சயேனா வித்வானு யக்ஷசி நவக்யஸ்தோ மஞ்சுஷஸ்வனஹ அக்னி
సుజన్మా అదబ్ధా సర్భ్రాజా మానోహే వత్రితో ధర్తాదా ధారత్రేణి ఆయో ధర్మాణి ప్రథమస్తసాదతతో వపూం శిగ్రనుషే పురోణి ధాస్యర్యోనిం ప్రథమ ఆవివేశాయో వాచ మనోదితాంచికేత ఎస్తే శోకా ఆయతన్వం దిరేజక్షరద్భిరణ్యం సుజయో నస్వాహ అత్రా దధేతే అమృతాని నామాస్మే వస్త్రాణి విషఏరాయంతాం ప్రయదేతే ప్రాదరం పూర్వ్యంగస్తదస్తద ఆతిష్ఠంతో అజుర్యం కవిస్సుజస్య మాతరారిహాణి జామ్యే ధుర్యం పతిమేరా ఏథాం తదూషుతే మహత్ప్రోధద్మన్నమః కవిః కావ్యేనాకృణోమి యత్ సంయంచావభియంతావభిక్షామత్రామహీ రోధాజక్రే వా వృధేతే.